டேய் வா போலாம் என்னாச்சு இந்த பூஜோ இரு 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 உங்க அப்பா உன்ன பாத்தாரா இல்ல இல்ல எஸ்கி பண்ணிட்ட ஒன்னு பண்ண உன் அப்பா உன்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு நீ என்ன பண்ற முன்னொரு முறை நீ பாக்க வந்தல்ல அதே மாதிரி படிக்கட்டல இறங்கி அழகா எஸ் ஆயிடுனா ஓகே ஓகே டேய் குடி போடா ஓகே 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 பாத்து ஓகே ஓகே வா 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 இந்த வழி இறங்கு போய் என்ன நிலவரம் பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன் ஓகே எங்கடா போயிருந்தீங்க அந்த அம்மா மோர் கொடுத்தாங்க சார் தேட சொன்னா மோர் குடிக்கணும் இனங்கள் உங்க பொண்ணு இல்லையா தேடி பார்த்தாச்சு என் பொண்ண காணோம் ஆனா ஏய் நில்லு ஆனா அவன் நான் பாற எடுத்துக்கிட்டு இருக்கேன் உன் பொண்ணு இங்க இல்லேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க தான் இருக்கா இங்க தான் இருக்கான்னு வாய்ஸ் அவடால் விடுற என் வார்த்தையை மீறி உள்ளுக்குள்ள போனேல அதுக்குதான் இந்த தண்டனை அண்ணன் பொண்ணியம்மா என்ன அடிச்சிட்டீங்கல்ல இதெல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு இருக்கு இப்பவும் சொல்றேன் என் பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா டேய் மடையா ஓ பொண்ணு இங்க தான் இருக்கா இங்க தான் இருக்கான்னு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கல என்ன மீறி ஓ பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளா ஏண்டா அவ அப்படி வந்தானே அவ காலை வெட்டி கண்ட துண்டமா போட்டுருவேன் வெளிய போ வெளிய போ அண்ணா பூர்ணியம்மா அர்ஜுன் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் இப்ப போறேன் ஆனா அப்படியே விட்டுற மாட்டேன் என் பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா போலீஸ கூட்டு வந்து நிரூபிப்பேன் என் பொண்ண கூட்டிட்டு போவேன் என் பொண்ண ஒரு எறுபாட்டு கட்டி கொடுப்பேன் தவிர ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேன்
சொல்லி சாக்ஷி, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னே? உன்னை வார்ன் பண்ண. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் நினைச்ச மாதிரியே அனு சாக்ஷிய வந்து மீட் பண்றா. ஆமா சார், வீட்ல இருக்கிற அனுவை வீதியில ஃபாலோ பண்றீங்களே, என்ன ஒரு கிறுக்குத்தனமா இருக்குன்னு நினைச்சேன். சாரி, கிறுக்க நீங்க இல்ல, நான் தான். அனு, இத்தனை நாளா நீ அந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம அனுப்பின சரஸ்வதி மேலேயே டவுட் வந்திருக்கு. சாக்ஷி, நானும் இதே தான் நினைச்சேன். ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரம்? அர்ஜுன் ஒரு கிரிமினல் லாயர்னு தெரியாதா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நம்ம எதிரி ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா நம்ம அவங்களை குறைச்சு எடப்படக்கூடாதா? செண்பகம் யாருன்னு விசாரிக்கிற வேலையில அர்ஜுன் ஏற்கனவே இறங்கிட்டான். நவீன், அது கூட You know one thing? செண்பகத்தை பத்தி அர்ஜுன் பரமேஸ்வரி அம்மா கிட்ட வந்து விசாரிச்சிருக்கான். அர்ஜுனை ஃபாலோ பண்ண நான் ஒரு ஆளை செட்டப் பண்ணிருக்கேன். அவன் தன்னை ஃபாலோ பண்றான்னு அர்ஜுன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த ரவுடிய விரட்டிட்டு போகும்போது வேற வழி இல்லாம அவன் அடிச்சு தூக்க வேண்டியதாயிடுச்சு. நல்ல வேலை பண்ண, அவன் உயிர் போகாம இருந்திருந்தா நம்ம உயிர் போயிருக்கோம். தொலைறா விடு, நமக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்கான், அவனுக்காக ஒரு நிமிஷம் அனுதாபம் தெரிவிப்போம். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லனோ, சங்கரன் கிட்ட போய் சரஸ்வதிய பத்தி அர்ஜுன் விசாரிச்சிருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து திவ்யா சொன்னான். அவளும் அர்ஜுன் கிட்ட ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். பட் ஒன் திங், அர்ஜுனுக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இனி அவன் சும்மா இருக்க மாட்டான். நம்ம எல்லா திட்டத்தையும் தெரிஞ்சுக்க அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அங்க இருக்கிற சரஸ்வதி உனக்கு அம்மாவா நடிக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்ம காப்பு வச்சிருவான். கேர்ஃபுல்லா இரு. நவீன், எங்க வீட்டுக்கு சரஸ்வதி நர்ஸ் வந்திருக்கிறது, இவங்க மீட் பண்ணிக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இவங்கள பொறி வச்சுதான் பிடிக்கணும். You don't worry sir, நான் கடைக்கு போய் பொரி கடலை எல்லாம் வாங்கிட்டு வந்தறேன். இந்தாங்க. டேய், சீரியஸா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இங்கேயே இருந்து இந்த பைனாகுலர்ல அவங்கள பாத்துக்கிட்டே இரு. சரி சார், ரொம்ப நாளா இதுல பாக்கணும்னு ஆசை. இந்த ரகசிய போலீஸ் 115ல எம்ஜிஆர் பாப்பாரு, அதே மாதிரி பாக்குறோம் பாருங்க. ஏய், சங்கரன் ஹாஸ்பிடல்ல கோட்டை விட்ட மாதிரி இந்த முறையும் ஏமாந்துறாத. இப்ப நான் பண்ண போறது ரொம்பவே ரிஸ்க் ஆனது. அதனால நீ எனக்கு அப்பப்ப இங்க நடக்கிறத கால்ல சொல்லிக்கிட்டே இரு. கரெக்டா செஞ்சா சரி. இந்த போனை வச்சுக்கோ, நீ பேசுறது எனக்கு ப்ளூடூத்ல கேக்கும். என்ன சார் பண்ண போறீங்க? நீ பேசு, கேக்குதான்னு பாப்போம். ஹலோ, கேக்குதா? ஓகே, என்ன பண்ண போறீங்க? டேய், இங்க பாரு. என்ன பண்ண போறீங்க? சாக்ஷி கார் கடையில ஜிபிஎஸ் ட்ராக்கிங் கருவியை பொருத்த போற. அதை வச்சு சாக்ஷி எங்க போறா, யார மீட் பண்றா, என்ன பிளான் பண்றான்னு எல்லாமே தெரிஞ்சிடும். எப்படி சார்? ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல பேசிட்டு இருக்காங்களே, எப்படி வைப்பீங்க? அதுதான் அட்வென்ச்சர். காரு சும்மா நிக்கும் போது போய் வைக்கிறதுலயா வீரம் இருக்கு? எப்படி வைக்கிறேன்னு பாரு.
என்ன சார் காருக்கு அடியில போறீங்க? ஏய் நவீன் பயப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாத. ஓகே சாக்ஷி, அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நான் அப்பப்ப உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா ஒண்ணு, அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். நோ ப்ராப்ளம் அனு. உன்னை காப்பாத்த ஒரே ரீசன் தான், நீ மாட்டினா நானும் மாட்டுவேன். ஓகே நீ போ. ஓகே பாய். ஹலோ, சார் சாக்ஷி கார் கிட்ட வரா சார். சார் உங்க மேல கார் ஏறிடும் சார், அப்புறம் எலுமிச்சை பழம் மாதிரி ஆயிடுவீங்க சார். கடவுளை காப்பாத்திட்டேன் எடுக்கிறீங்க, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு. ஏன் சார் நவீன், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போக உனக்கே தெரியும். போய் கார்ல ஏற. ஓகே சார், வாங்க சார். ஓ வர. சாரி பூஜா, உங்க அப்பாவை பாட்டி யாரும் எதிர்பார்க்காம அடிச்சிட்டாங்க, அது எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கா அக்கா எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, அவரு அடி வாங்க வேண்டிய ஆளுதான். என்ன பூஜா என்ன இப்படி சொல்ற? ஆமாக்கா, என் புருஷனை என் அப்பா என்ன பாடுபடுத்தினாருன்னு எனக்கு தானே தெரியும். அஸ்வின போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா இருக்கா அஸ்வின், பாவம். எனக்காக அந்த வீட்டுல வந்து சர்வன் மாதிரி இருந்தாரு, அத பயன்படுத்திட்டே அப்பா அஸ்வின ரொம்ப பழி வாங்கிட்டாரு. ஒரு இடத்துல அடி கொடுத்தா இன்னொரு இடத்துல அடி வாங்கிதானே ஆகணும், அதுதான் இப்ப பாட்டிக்கிட்ட அவர் வாங்கினது. பரவாயில்லையே பூஜா, நீ ரொம்ப போல்டா தான் இருக்க. அஸ்வின் நீ ரொம்ப லக்கிப்பா, அதனாலதான் உனக்கு பூஜா கிடைச்சிருக்கா. உனக்காக அப்பாவை கூட வேண்டாம்னு சொல்ற. அண்ணி அப்படி மட்டும் சொல்லிராதீங்க, அப்புறம் இவன் தலை மேல ஏறி உட்காந்துப்பா. சிம்மகாத்த வராங்க. வாங்கம்மா. என்ன அண்ணியும் கொழுந்தனாரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? சும்மாதான், சும்மா பேசிட்டு இருந்தோம். நல்லவங்க வீட்டுல எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் வீடு கலகலன்னு இருக்கும். ஆமா அஸ்வின், நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா உத்தேசம்? அத்தை அது அத்தை வந்து என்னப்பா
வந்து போய் நிழுக்கிற. என்னைக்கு இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். உனக்காக இல்லைனாலும் உன் பாட்டிக்காகவும் அம்மாக்காகவும் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அஸ்வின், உன் அம்மா உன் மேல பெரிய கனவோடு இருக்காங்க. உனக்கு நல்ல பெருசா கிராண்டா கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரொம்ப முழிக்கிறான், உண்மைய சொல்லிடுவோமா? பூஜா, ஒளிஞ்சதெல்லாம் போதும், வெளியில வா. வெளியில வா பூஜா. எனக்கு தெரியும், கல்பனாவும் ரோஜாவும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எப்போ பூஜாவோட அப்பா இந்த வீட்டுக்கு தேடி வந்தாரோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் பூஜா இங்கதான் இருக்கான்னு. அதனாலதான் வந்தவங்களுக்கு மோர்லாம் குடுக்கற மாதிரி ஏதோ நானும் கொஞ்சம் நடிச்சேன். லவ் பண்றவங்கதான் நடிக்கணும்னு இல்லையே, லவ்வுக்கு ஹெல்ப் பண்றவங்களும் நடிக்கலாம். ரோஜாவும் கல்பனாவும் புடவையால மறைச்சு நடிச்சாங்களே அந்த மாதிரி. கடைசியில என்னையும் நடிக்க வச்சிட்டீங்கல்ல. இதுக்கு நல்லா இருக்கும், ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க அத்தை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நாங்க கல்யாணம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. தப்பில்ல அஸ்வின், கல்பனா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஒரு பொண்ணு தனியா மாட்டினா தப்பு பண்ணிட்டு ஓடிடலாம்னு நினைக்கிற ஆம்பளைங்க மத்தியில அவ வாழ்க்கைய காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ தாலி கட்டினியே, அதுதான்ப்பா பெரிய விஷயம். நீ நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு நல்ல பையன்னு இதுலயே நிரூபிச்சிட்ட. ஆமா ஆண்டி, அஸ்வினை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அஸ்வின் என் கழுத்துல தாலி கட்டும் போது நான் அதை ஏத்துக்கிட்டேன். என்ன, இந்த வீட்டுல பாட்டி எங்களை ஏத்துக்கிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவோம். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் பாட்டி ஒத்துக்குவாங்க. என்ன அப்போதுல இருந்து எங்களையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, இங்க உங்களை தவிர வேற யாரோ இருக்காங்க. எங்களை தவிர அம்மா நீ தான் இருக்க. அதானே, கடவுளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.